எனது அன்புக்குரிய மாணவ மாணவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் ராயல் பாபா இங்கிலீஷ் வெஜிடபிள் ஏ டு இசட். இதில் இந்த வெஜிடபிள் தினசரி 10 உங்களுக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வேண்டுகோள் அனைவருக்கும், இந்த வெப்டேபிளை படிக்கும் பொழுது தாங்கள் ஆக்டிவாய்ஸ் பேசுவாய்ஸை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி தெரியாமல் இருந்திருந்தால் அது மிகப்பெரிய குற்றமும் அல்ல. நீங்கள் ஆக்டிவாய்ஸ் பேசுவாய்ஸை டென்சஸும் படித்து கொள்ளுங்கள். அதில் எல்லா விதமான அர்த்தங்களும் இருக்கும். இதை நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். இதுவரை எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றே இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களது யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் செய்யுங்கள், ஷேர் செய்து கொள்ளுங்கள். Students have to study at least 10 verbs every day. Please note that each and every verb has been explained with examples. Meaning in Tamil, present tense verb, past tense verb, past participle, present participle examples. இதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய 251, மேலும் கீழும் குதி, எதிர்த்து வா, பவுன்ஸ் பவுன்ஸ்டு பவுன்ஸ்டு பவுன்சிங். த நாட்டி சில்ட்ரன் ஆர் பவுன்சிங் ஆன் த பெட். குறும்புத்தனமான குழந்தைகள் அந்த பெட்டின் மீது, மெத்தையின் மீது மேலும் கீழும் குதித்து கொண்டு இருக்கிறார்கள். Present continuous tense affirmative sentence. அடுத்து 252, தலைகுனி வணங்கு கீழ்ப்படி, bow bowed bowed bowing. The actors all bowed after the performance. அந்த நடிகர்கள் Sorry for the interruption. Actors all bowed after the performance. அந்த நடிகர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எல்லோரும் தலை வணங்கினார்கள், தலை கீழ்ப்படிந்து நின்றார்கள். இது past simple tense affirmative sentence. 153, வீசி எறி தடங்கள் இன்றி விரைவாக பயணம் செய், இன்ப அதிர்ச்சி ஊட்டு, பவுல் பவுல்டு பவுல்டு பவுலிங். ஹீ பவுல்டு த பால், அவன் அந்த பந்தை வீசி எறிந்தான். இது past simple tense affirmative. அதுக்கு அடுத்து 254, அடைத்து வை விளையாட்டு குத்துச்சண்டை செய், பாக்ஸு பாக்ஸுடு பாக்ஸுடு பாக்ஸிங். இதில் அடைத்து வைங்கிறதுக்கு முதல் எக்ஸாம்பிள், ஹி பாக்ஸ் அப்
the old books. இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அவன் எல்லா பழைய புத்தகங்களை ஒரு பெட்டியில் அடைத்து வைத்தான். பாக்ஸ் ஆஃப் த ஓல்டு புக்ஸ் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். ரெண்டாவது உதாரணம், டூ பர்சன்ஸ் வேர் பாக்ஸிங் இன் த ஸ்டேஜ். அந்த மைதானத்தில் அவர்கள் அந்த மேடையில் அவர்கள் அந்த இரண்டு நபர்கள் குத்துச்சண்டை செய்து கொண்டு இருந்தார்கள். பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸு அஃபர்மேட்டிவ். அதுக்கு அடுத்து 255, புறக்கணிப்பு செய், பகிஷ்காரம் செய், பாய்காட், பாய்காட்டட், பாய்காட்டட், பாய்காட்டிங். செவரல் கண்ட்ரீஸ் பாய்காட்டட் த பீஸ் டாக். பல நாடுகள் அந்த அமைதி பேச்சுவார்த்தையை புறக்கணித்தார்கள், பகிஷ்கரம் செய்தார்கள். இதுக்கு அர்த்தம் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்து 256, நிறுத்து, முடிவுக்கு விடு, தடை செய், பிரேக், பிரேக்டு, பிரேக்டு, பிரேக்கிங். வைல் டிரைவிங் டு சென்னை ஹீ பிரேக்டு சடன்லி டு அவாய்ட் த டாக் ஆன் த ரோட். சென்னைக்கு ஓட்டிக்கொண்டு இருந்த பொழுது, டிரைவிங் செய்து கொண்டு இருந்த பொழுது, ஹீ பிரேக்டு சடன்லி, அவன் திடீரென்று நிறுத்தினான். டு அவாய்ட் த டாக் ஆன் த ரோட், அந்த நாயை, ரோட்டில் இருந்த நாயை தவிர்ப்பதற்கு திடீரென்று அவன் வண்டியை நிறுத்தினான். அதில் ஹீ பிரேக்டு சடன்லி அப்படி பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது வந்து 257, பிரிவாக்கு, கிளைகளாக பிரி, பிரான்ச், பிரான்ச்டு, பிரான்ச்டு, பிரான்ச்சிங். இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஹீ ஹேஸ் எ பிரான்ச்டு ஹிஸ் கம்பெனி இன் டு ஃபைவ். ஹீ ஹேஸ் எ பிரான்ச்டு ஹிஸ் கம்பெனி இன் டு ஃபைவ். அவன் அவனுடைய கம்பெனி ஐந்து பிரிவுகளாக பிரித்து இருக்கிறான், பிரிவாக்கி இருக்கிறான். அப்போ இதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 258, அடையாளப்படுத்து, வடு உண்டாக்கு, களங்கம் உண்டாக்கு, பிராண்டு, பிராண்டட், பிராண்டட், பிராண்டிங். த மீடியா ஹேஸ் பிராண்டட் ஹிம் எ லையர். இந்த ஊடகம் அவனை ஒரு பொய்யனாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. இந்த ஊடகம் அவனை ஒரு பொய்யனாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு அஃபர்மேட்டிவ். அதுக்கடுத்து 259, கத்து, உரலிட்டு, அறை, கத்து அல்லது உரலிட்டு, அறை, பிரே, பிரேடு, பிரேடு, பிரேயிங். த டாங்கிஸ் பிரே அட் த ஸ்டேஞ்ச் மென் இன் த ஸ்ட்ரீட். த டாங்கிஸ் பிரே அட் த ஸ்டேஞ்ச் மென் இன் த ஸ்ட்ரீட். தெருவில் உள்ள அந்நிய மனிதர்களை பார்த்து அந்த கழுதைகள் கத்துகின்றன. ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ். 260, உடை, உடைந்து போ, பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன், பிரேக்கிங். த தீஃப் ப்ரோக் த விண்டோ அண்ட் காட் இன் டு த ஹவுஸ். அந்த திருடன் சன்னலை உடைத்து வீட்டுக்குள் நுழைந்தான், காட் இன் டு த ஹவுஸ். இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அஃபர்மேட்டிவ். ரெண்டாவது, த ஃப்ளவர் வேஸ் ஃபெல் ஆன் த ஃப்ளோர் ஆன் த ப்ரோ அண்ட் ப்ரோக். அந்த ஃப்ளவர் வாஸ், அந்த பூச்சட்டி, பூத்தொட்டி, த
தரையில் விழுந்தது அண்ட் ப்ரோக் உடைந்தது, தரையில் விழுந்து உடைந்தது. இது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். மாணவர்களே, நீங்கள் இதை நன்றாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுடைய அன்பர்களிடம் நண்பர்களிடம் இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.